வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலையோட கிச்சனுக்காக வாங்கின ஒரு சில கேஜெட் எல்லாமே இன்னுமே இருக்கு. ஸோ நானும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே போடணும்னு சொல்லி நினச்சது அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே போயிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த கேஜெட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக வித்தியாசமான கேஜெட்ஸ், எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பொருள் இருக்குது, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் அன்பாக்ஸ் பண்ணி குட்டி குட்டியாக வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மேபி அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமியா, பெட்டி தூக்குறியா? பெட்டி தூக்குறியா? தல என்ன தல, நீங்க ஒரு தாய் இப்போ தூக்க மாட்டேங்க. நீங்க இங்க இருக்கு பாருங்க, இதுதான் அந்த பெட்டி. ஆமா, அந்த துணியை தான் முதல்ல நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். பண்ணிடலாமா? இந்த துணி வேண்டாம், இது எல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ண போறோம். தலை தூக்கி, தலை தலை உன்னால முடியும், எனக்கு தெரியும். வேணாம் 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 வேணாம், வாங்க போலாம். அப்படியே அர்னால்ட் ஐட்டிங்க மேல போயிட்டு நம்ம இயற்கையான சூழ்நிலையில உட்கார்ந்து, சூழ்நிலையா இயற்கையான உட்கார்ந்து இப்ப கீழே விழுந்திருப்பேன். மாமிய, உன்னை ஹைட்டாக்கி காட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் நான். ஒரு வழியாக ஹைட் ஆயிட்டீங்க, என் லெவலுக்கு வந்துட்டீங்க இல்லையா? சரி ஓகே, அப்போ உங்க கிச்சனுக்கான ஒவ்வொரு பொருட்களா பாத்திரலாமா? நான் உன் ஹைட்டுக்கு வரலாம், நீ என் ஹைட்டுக்கு வர முடியுமா? வர முடியாது தான் பாரு. என்னடா அது, உண்மையாலுமே வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இதை வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் பாமி ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னா பாமி எவ்வளோ நல்லவ. ஆமாம், நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, பிகாஸ் ஐ எம் மதர், ஐ எம் என்ஜாயிங் மதர்ஹுட். அதனால எனக்கு இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட் எல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தால் உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இப்போ அதுக்கு டைம் இல்லை, டைப்பர் மாட்டுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கு. எஸ் ஓ, பீட்டர் பீட்டர் என்னன்னா, நம்ம வந்துட்டு வாய்ப்பு ஏதாவது போட்டேன் அப்படி அமுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓ மேனுவலா? ஓகே ஓகே ஓகே. ஓ முட்டை எல்லாம் கலக்கலாம், அப்புறம் கேக் கலக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஜூஸ் ஏதாவது இருந்தா ஜூஸ் கலக்கலாம். ஜூஸ் எல்லாம் கலக்க முடியாது அதீங்களா? இந்த மாதிரி கலக்கலாம். ஆமா, இது வந்துட்டு அமேசான்ல இருக்கு திஸ் ப்ராடக்ட். இது வந்து பாமியோட கிச்சனுக்காக. எதுக்காக அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணி பாமி வந்துட்டு விதவிதமா குக் பண்ண கத்துக்கிட்டா இப்போ, அதுக்காக தான். நம்ம இதுக்காகவே நான் கேக் செய்ய போறோமா? சோ அடுத்து தான் பாத்தீங்க அப்படினா ஒரு கூடை. இந்த கூடை எதுக்காக அப்படினா, இப்படி மடக்கி வெச்சுக்கலாம். நம்ம டிராவல் பண்றப்பல எடுத்து. நீ எங்க தான் அப்படி டிராவல் பண்ண போற? இது டிராவலர்ஸ் நிறைய பேர் பாப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். சோ இந்த கூடை எதுக்கு அப்படினா, டிராவல் இன் எதுக்கு அரிசி கழுவுற? ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட மாட்டேன். நாங்க ஒரு டிராவல் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டிராவல் பாத்தீங்க அப்படினா, நான் எடுத்து போய்க்குவேன். பாமி வந்து சமைக்கிறோம், ஓகேவா? போகிற வழியில் பார்ப்போம். இல்லைடா, ஏதாச்சும் நம்ம அங்கேயே ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் கிடைக்கல, ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் போட்டு இப்படி வாஷ் பண்ணிக்கலாம்ல. அது கையிலேயே வாஷ் பண்ணிட்டு போகலாம்ல. இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, அரிசி கழுவுறதுக்காக. அரிசி அதுக்குள்ளே போயிடும். பெரிய எப்படி போகும்? என்ன பாமி பேசுகிற நீ, குறுன அரிசியில நீ சாப்பிட்ற? ஆ, அது போக. நார்மல் அரிசியெல்லாம் இதுக்குள்ளே போட்டால் தாராளமாக தங்கும். அரிசி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே பைப்பில் இப்படி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா குக்கருக்குள்ள போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது 150 or 200 சம்திங் ஏதோ அந்த அவ்வளோதான் வஞ்சாகும். அதோட கம்மி தான் நினைக்கிறேன். சிலிக்கானது நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் சேவரும் கூட, இந்த மாதிரி மடக்கி வச்சுக்க முடியும், மடக்கி எங்கேயாவது வச்சுக்கலாம். ஸோ 100% யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் கேஜெட் அப்படின்னா இதாண்டா, எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், ஆர்வமாக இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூடை. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குக் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது குக்கர் வெடித்தாலோ இல்லை வந்துட்டு மீன் வறுக்கிறப்போ ஏதாவது மூஞ்சியில் போட்டோம்னா அப்படி தூக்கி இழுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பாமி குக் பண்ணுவா. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கோமாளி ஹெல்மெட். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அது கிடையாது, ஃப்ரூட் பாஸ்கெட் அது. இந்த மாதிரி தெரியுதா? ஈ வந்து உட்காராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இப்படி மூடி வச்சுக்கலாம். இங்கே தெரியுதுங்களா, ஃப்ரூட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தோட வீட்லேயுமே இந்த டைனிங் டேபிள் மேலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஃப்ரூட் வச்சுருப்பீங்க. அந்த ஃப்ரூட் மேலே சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 இருக்கும், சரிங்களா? வெறும் 5 தான் இருக்கும், 5 இல்லை, அந்த கொசு சின்ன கொசு சா வடிப்பானுங்க. அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கேஜெட். சீக்கிரமாக இப்போவே கால் பண்ணுங்க, வெறும் 2 பீஸ் தான் இருக்கு. ஆ, ஏதோ இது என்ன பிரைஸ் மெட்டீரியல்? இது பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் நல்லா இருக்கு. அடுத்து எடுத்துடலாமா? அடுத்தது
நீ தேய்ச்சி குளிக்கலாம் சுஹைல், தேய்ச்சி குளிக்கலாம் சார். இந்த மாதிரி எருமை மாடுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தானா குளிக்கிறதுக்காகவே சைனாக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு கேஜெட், அற்புதமான ஒரு கேஜெட். ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும் இதை பார்த்தோன்னே. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். க்ளவுஸ். இதை வந்துட்டு ஒரு பாத்திரம் கழுவுற க்ளவுஸ். தப்பா இருக்குடா. கரெக்டாக தான் இருக்கு, அது போடுற மாதிரி போட்டால் கரெக்டாக வரும். ஒரு விரல் போக மாட்டேங்குது. இது எந்த கையில் வரும்? அது லெஃப்ட் ஹேண்டில் வரும். நீ அப்போ தப்பா போட்டுச்சு. லெஃப்ட் ஹேண்ட்ல போடுப்போம். நான் ரைட் ஹேண்ட்ல போட்டுருக்க அப்பனா லெஃப்ட் ஹேண்ட் தானே. ரெண்டுமே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலிகான் ப்ரஷ் இருக்கு பாருங்க, நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவுறப்போ அதான் கழுவுவேன். ஓகேவா? பாத்திரம் கழுவுறப்போ ஐயோ இதை போட்டு இதை போட்டுட்டு அது சொல்லு. இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, இதான் கழுவிட்டு இருக்கேன்னு நினைப்பேன். சரி இது போட்டு காட்டு எனக்கு. உனக்கு மட்டும் எப்படி கரெக்டா இருந்துச்சு, எனக்கு வரல. கூட மனுஷன் வந்தோம். ஓ இப்படி இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போட்டுட்டு பாத்திரம் விளக்கலாம்டா. பாத்திரம் விளக்கறதுக்காது இன்னி எதுக்குடி இது யூஸ் பண்ணுவாங்க? பாத்திரம் விளக்கறதுக்கு தான் குளிக்கானே. அடுத்ததா பாத்தீங்க அப்படினா வேற ஒரு அற்புதமான கேஜெட். எஸ் அதுவும் பீட்டர். அது ரெண்டு பீட்டர். இது வந்துட்டு சிங்கிள் பீட்டர். அப்படி என்னடா நான் சமைக்கப் போறேன்? காது பக்கத்துல வாங்க, நீங்க வாங்க கொஞ்சம். என்னடா இந்த ரெண்டு பீட்டரெல்லாம் வச்சு நான் என்ன சமைச்சு போகிறேன் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏதாவது ஒன்று சமையுங்க, எப்போவுமே போல் சமையல் கட்டில் தான் இருக்கீங்க நீங்கள். சரி இது வேணுங்க, உனக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்குறப்போ கலக்கா சரியாவில்ல. சரி இதுக்கு நீ இதை வச்சு நம்ம எதுக்காவது இப்போ கலக்குறோம், எதையாவது அடித்து கலக்குறோம். ஆம்லெட் கலக்கலாமா? ஏதாவது கலக்கி அதான் ஈஸியாக இப்போ கலக்க முடியும். ஓ மை காட், தயிர். மோர் அடிக்கலாம், ஈஸியா முடியற விஷயம் இல்ல. உனக்கு வந்துட்டு வேலை கம்மி இல்ல. அடுத்த ஒரு பொருள் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தலைக்கு ஒரு ஒரு பயங்கரமான வந்துட்டு பமிக்கு யூஸ் ஆகுற ஒரு பொருள் சொல்லலாம். பமி வந்துட்டு கத்தி அதிகமா யூஸ் பண்ணுவா. அப்புறம் கிச்சன்ல இருந்தா கத்தி யூஸ் பண்ணணும். பயங்கரமான பமி கத்தி ஆகும். அப்போ அந்த கத்தி யூஸ் பண்றப்போ அந்த நாக்கை சார் பண்றாங்க. கத்தி சார்பர். ஓகேவா? உங்க வீட்டுல இந்த கத்தி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த சேனை பிடிக்கிறதுக்காக ஒரு அண்ணா வருவார், வண்டியில வந்துட்டு அந்த இது தூக்கி வச்சுட்டு வருவார். இப்போ யாருமே பார்க்க முடியறதில்ல. உங்க வீட்டுல இருக்க கத்தி எல்லாம் முன்னேறிச்சு வச்சுக்கோங்களேன். அந்த கத்தியை வந்துட்டு வச்சு நல்லா சேனை பிடிச்சிடலாம். இப்படி இப்படி இப்படின்ட்டு இங்கேயும் எழுதியிருக்காங்க, செராமிக்கு கார்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஓ மூணு டைப்பில் பண்ணலாம். மூணு டைப் ஆஃப் கத்திஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அதுவும் யூஸ் திஸ் ஆல்சோ இன் அவைலபிள் இன் அமேசான். இல்லை நம்ம கத்தி மாற்றிட்டே இருக்கணும், இதுனா பிரச்சனை இல்லை. அந்த கத்தியே போதும் ஒரு 10 வருஷத்துக்கு. பேலன்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஊற்றிட்டு 100 ml, 200 ml, 400 ml. நமக்கு இது எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மாதத்துக்கு வரும். எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 ml ஆயில் தான் பண்ணுவோம். ஏண்டி ஒரு மாதத்துக்கு 1.5 லிட்டர் அவ்வளோதான் வந்துட்டு யூஸ் பண்ணுவா? உங்கள் வீட்டில் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பமி வந்துட்டு 1 மாதத்துக்கு 1.5 லிட்டர் தான். ஏன்னா வந்துட்டு ஹார்ட் அட்டாக், பிபி, சுகர் அந்த மாதிரிலாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுறதே இந்த ஆயில்ஸ் தான். கோக்கனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சப்பாத்திலெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றியெல்லாம் நாங்கள் சுட மாட்டோம், இன்னையே போட மாட்டோம். ட்ரை சப்பாத்தி தான், ஏன்னா நாங்கள்லாம் ஏலியன்ஸ் சொல்லிட்டேன். டே நல்லதான்டா. இது அடுத்ததா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. பாட்டில் நல்லா இருக்கு. நான் தொட்டு பார்க்கணும் இல்ல? எனக்கு ஓ நீ எதுமே தொடறது இல்ல. எல்லாமே நீயே பார்த்துட்டே இருந்தா. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படினா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் க்ளீனிங் க்ரீம். பாமி வந்துட்டு ரொம்ப நாளா இந்த கிளைமேட் சரியில்லை, லைட்டா வந்துட்டு இதாகுது அப்படினு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ஃபேஸ். இந்த க்ரீம் ஒருக்கா போட்டா போதும், வெள்ளை வெள்ளையாவும்.
ஆமா இந்த காத்துக்கு கலர் கம்மியாகுது. ஷேவிங் க்ரீமோட ஸ்மெல் இருக்கு பாத்தீல. தேய்ச்சுக்கோ நீ. உனக்கு இந்த சைடுல வந்து தேய்ச்சு பாப்போம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா. நான் என்ன என்ன பண்ண போறேன்? கலர்லாம் பிரச்சனையே கிடையாது. சோ இது என்ன அப்படினா பூம் வாஷ் அப்படிங்கற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளீனிங் க்ரீம். ஓகேவா? உங்கள் வீட்டில் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னா பல பல பலன் இருக்காது கண்டிப்பாக. ஓகேவா? கொஞ்ச நாள் அது மாதிரி ஆயிரும். இந்த க்ரீமை வாங்கி அப்படி நீங்கள் மேலே அப்ளை பண்ணி ஒரு தேய் தேய்ச்சிங்க அப்படின்னா ஆகும்னு நினைக்கிறேன். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி தான், ஹெல்த்தி தான், கொஞ்சம் சாப்பிடவும் செய்யலாம். சும்மா சொன்னேன், இது வாயில் எழுத போட்டுறேன், சும்மா சும்மா பேச்சுக்கு சொல்கிறது இதெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ் டப்பா. சரோஜா தேவி யூஸ் பண்ண ஒரு ப்ரஷ் டப்பா. ஹாய், இது நல்லா இருக்கு. இது வந்துட்டு பிரஷ் ஸ்பூனு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் போட்டு வைக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐராவோட ஸ்பூன் அதெல்லாம் வைக்க போகிறேன். அவளோட பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரஷ்ஷு அதெல்லாம் இதில் தான் போட போகிறேன். உன்னோட அறிவுக்கு நீ எங்கேயோ இருக்க வேண்டியவா கொஞ்சம். எப்படி நீங்கள் வந்து சிக்கிட? நீ தானே கூட்டு வந்தேன். இல்லைனா நான் எங்கேயோ இருந்தேன். சரி, இது என்னன்னு சொல்லு பாப்பு. அது ஏதோ பம்ப் மாதிரி தெரியுது. அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு சொல்லு பாப்பா. அது இதோட பாட்டில் இல்லை, பாட்டில் இல்லை, இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு இந்த சிம்னி இருக்குல்ல, வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சிம்னி வச்சுருப்பீங்க. அந்த சிம்னி மேலே வந்துட்டு இந்த ஆயில் பட்டு பட்டு வந்துட்டு சிம்னி அப்படியே லைட்டாக ஷேடாக ஒரு மாதிரி ஒரு ஷேடு மாதிரி இருக்கும், ஒரு ஆயிலி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதில் வந்துட்டு அந்த ஸோ இதில் இருக்கிற அந்த லிக்விட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி விட்டுரும். நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி அடிச்சு விடணும், அது தூக்கி இதில் போட்டு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா சிம்னி மேலே இருக்கிற அந்த ஆயில் எல்லாம் வந்துட்டு போயிடும்னு சொல்லி இங்கே சைனீஸில் எழுதியிருக்கு. ஃபுல்லாகவே சைனீஸில் தான். உனக்கு சைனீஸ் தெரியுமா? படிச்சு பார்த்துட்டு அப்போ நீ நம்மளாம் வந்துட்டு வேற லெவலில். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் நாய் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அப்போவே பார்த்துட்டீங்களா? நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? நான் காலின் வச்சு தான் இப்போ தொடச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேற லெவல் ப்ராடக்ட். பமியை வந்துட்டு நம்ம ஜெயிலில் போட போகிறோம். அவ்வளோதான், ஜெயிலில் போட்டேன். இவர் ஜெயிலில் போட்டா சுவாமி. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்புறம் மூஞ்சியை லாக் பண்ணுறக்கான ஒரு ப்ராடக்ட் இது. அங்கேயும் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் சொல்லுவாங்க தலை மொட்டை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது வச்சு உள்ளே லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலை சின்னதாகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது. தலை மட்டும் பெருசாக இருக்குது உங்ககிட்ட யார் சொன்னது? இந்த சிங்கோட ரெண்டு சைடும் பாத்தீங்க அப்படின்னா அது கேப் இருக்கும்ல. அப்படி இதை ஓப்பன் பண்ணி மாறன் மாதிரி திருட்டு புளி புளிக்கிற அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம இது வெஸ்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்துட்டு இந்த ஆப்பிள் அப்புறம் திராட்சையெல்லாம் போட்டுறாதீங்க, உருண்டு ஓடிடும். பெரிய ஃப்ரூட்ஸ் பெரிய ஃப்ரூட்ஸ் அதுக்குன்னு சொல்லி ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழத்தை கொண்டு போட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். ஓரளவுக்கு பெரிய ஃப்ரூட்டு. நீ இப்படி சொன்னால் சிரிக்கிறேன், நான் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிச்சிங்களா? ஏங்க நீங்க உங்கள தாங்க. அவங்க வேணா நான் சிரிக்கிறத பார்த்து சிரிச்சுப்பாங்க. நீங்க சிரிச்சிங்களா? 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 சிரிச்சிருப்பாங்களா? சிரிச்சிங்க தானே? சத்தியமா? அம்மம்மல் சத்தியமா? சிரிச்சிருப்பாங்க. ஸோ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸை போட்டு அப்படியே அழகாக கலவிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேஜெட். இப்போவே வாங்க முந்துங்க, வெறும் 3 பீஸ் தான் இருக்குது. 3 ரூபா தான், 3 பீஸ், 3 ரூபா. சரி, எடு. ஆ, இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது யூஸ் ஆகுண்டாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பமிக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். ஓகேவா? நான் உங்களுக்கு மட்டும் காட்டுறதுங்க. பார்த்துட்டீங்களா? நானே பார்த்துட்டேன். பார்த்துக்கோங்க. ஏதோ குச்சி மாதிரி காட்டு. இது எதுக்காக அப்படின்னா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன், அந்த பல் இருக்குல்ல, பல் அது வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பெசில்ஸ் நிறைய இருக்கிற ஒரு 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 ப்ரஷ் இது. தெரியுதா எவ்வளோ பெசில்ஸ் இருக்கு பாருங்க. இது வச்சு அப்படியே அழகாக பார்த்தீங்க அப்படின்னா பல் விளக்கிக்கலாம். நான் கிஃப்ட் பண்ணிடுறேன். மாறன் கொண்டு போய் விளக்கி விட்டுறியா பல்? இதில் எப்படி அது வலிக்காதா? எப்படி வலிக்கும் அது? ஏய், தங்களை தேய்க்காத, நான் கொண்டு போய் விளக்கிக்கிறேன். என் கையில் தானே நீ எதுக்கு விளக்கிறது? குழந்தைங்களுக்குன்னு சொன்ன அதெல்லாம் 32 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாமா? நிக்கி கொடுக்கலாமா? முடியுங்க.
32 இயர்ஸ்னு சொன்னா எல்லாரும் நினைப்பாங்க உனக்கு 32 வயசு ஆச்சுன்னு. சோ அடுத்து தான் பாத்தீங்க அப்பனா பாமிக்காக வாங்குன இன்னொரு பிரஷ். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பமிக்காகவே பிரத்யேகமா தயாரிச்ச தண்ணி குடிக்கிற ஒரு ஜல்லடை. தண்ணி குடிக்கிற ஜல்லடை? ஆமா, தண்ணி குடிக்கிறப்போ இருக்குல்ல ரெஸ்டோரன்ட் ஸ்பாட் அப்படியே ஊத்துறணும் வச்சுக்கோங்க. இது சிங்க்ல வைக்கணும் இருக்கும், சிங்க்ல வைக்கிறதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம என்னதான் நம்மளோட சிங்க்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க ஆல்ரெடி, இந்த சாப்பாடு கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஸ்டீல்ல, அதாவது ஜல்லடை பண்ணி நிப்பாட்டுறதுக்கு. ஆனாலும் வந்து நம்மளை மீறி இந்த சாப்பாட்டு பருக்கெல்லாம் பாருங்க ஓடிடுவானுங்க அவனுங்களாம், சிங்கில் உருண்டு ஓடிடுவானுங்க. அப்போ நம்ம உட்காந்து நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அம்மாக்கள் வைஃப்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கையை வச்சு எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லா சாப்பாடும் மேலே நின்றோம், அப்படியே அழகாக தூக்கி கொண்டு போயிட்டு அப்படி வெளியே வீசிடலாம். ஓகேவா? அப்புறம் இது கழுவி வச்சுக்கலாம். கழுவிதான் யூஸ் பண்ணணும் எல்லாமே. ஓகே தண்ணது. ஓகே, இது நல்லா இருக்கு. அடுத்ததா காட்டு. அடுத்ததா ஒரு ஹேங்கர். ஸோ இந்த ஹேங்கர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வைக்கிறேன், வைக்கலாம் இங்கே வேணால் வைக்கலாம். நம்மளோட எங்கேயாவது செல்ஃபோ ஒரு ஹேக் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி மாட்டி சொறி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பமி வந்துட்டு ஒரு ஒரு முடிவு தீர்மானம் எடுத்திருக்கா என்னன்னா எப்படியாவது நான் 110 கிலோ ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கா. ஸ்நாக்ஸ் மல்டி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போட்டு சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி ஓப்பன் பண்ணால் நடக்கல்ல வரும், இப்படி ஓப்பன் பண்ணால் மிக்சர் வரும், இப்படி ஓப்பன் பண்ணால் காரக்கல்ல வரும், இப்படி ஓப்பன் பண்ணால் வேற ஏதாவது வரும். இதெல்லாம் இப்ப சொன்ன மூணுமே இவனுக்கு பிடிச்ச விஷயம். இவன் மட்டும்தான் இங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போட்டு போட்டு நான் சாப்பிடுற ஒரே ஸ்நாக்ஸ் எதாவது தெரியும், மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டையும் இப்படி ஓபன் பண்ணி விட்டு அப்படி போட்டா போதும், ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரும். மிஞ்சி பாத்தி இல்ல. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பாத்ரூம் கழுவுற தானே, உங்களுக்கு பிரஷ் பாத்ரூம் கிளீன் பண்ற பாத்ரூம் ஃப்ளோர் கிளீன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்துச்சு, மம்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவாக இருக்கும் அப்படின்னு என்னோட நினப்பு. அப்படித்தான் எல்லாமே நீ தான் பண்ணணுமா? என்ன நான் தான் திருப்புவேன் பாரு, பிச்சு விட்ட பார்த்தில நீ தெரியாத விஷயங்களா தான் ஆடாது, நமக்கு தெரியாத விஷயங்களை எப்பவுமே பண்ணக்கூடாது பாமியே, அவ்வளோதான் பார்த்துக்கோ வருது. தெரியுது. இந்த இடத்துல கீழே வைப்பர் இருக்கு, தனியா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரஷ் போட்டு இழுத்து இழுத்து அப்படியே தள்ளி போய்க்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அற்புதமான பாத்ரூம் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர். இதுவும் வந்துட்டு 150 ரூபா நினைக்கிறேன், வந்துட்டு பெஸ்ட் 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 ப்ராடக்ட். இப்பவே முந்துங்க, இப்பவே முந்துங்க, ஆஃபர்ல இருக்கு. போய் கிளீன் பண்ண போறேன். இது வந்துட்டு கண்ணாடி கிளீன் பண்ற வைப்பர் இது. ஓ, காலின் அடிச்சு விட்டு இழுத்து விடு. நீ காலின்லயே இருக்கு, நீ சும்மா கூட போய் கிளீன் பண்ணலாம். தண்ணி ஊத்தி ஆமா பாத்துக்கோ, இப்படி இப்படி கிளீன் பண்ணலாம். இதோ அங்க வைப் பண்ணி பாரு அந்த கிளாஸ்ல. ஆ, இங்கேயே கிளாஸ் இருக்கு, தெரியுதா? ஆ, இந்த மாதிரி வந்துட்டு தண்ணி ஊத்தி வைப் பண்ணலாம். இங்க பாத்தீங்களா பமி மாதிரி சாத்தான்களை வந்து தொடர்த்துறதுக்காக இப்படி வெச்சிருக்கு, அப்படியே இருக்குல்ல கிராஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா வந்துட்டு பிடிச்சிட்டு நிக்க. அடுத்ததா வந்துட்டு இது வந்துட்டு எலுமிச்சம்பழம் புளியிறது. இது பாத்தீங்க அப்படினா எலுமிச்சம்பழத்துல சொருகிட்டு இருக்கு இருக்கு, நாம ட்ரை பண்ணி பாப்போம். லெமன் இருக்கு, லெமன் கிராஸ்.
எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை இப்படி போட்டு சொருகிட்டோம் அப்படின்னா இது வழியாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதுனா ஸ்ப்ரே செய்யணும், ஜூஸ் குடிக்க நல்ல எடுக்க அதான் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே வேணாம் பண்ணிக்கலாம், அதை இதில் போட்டு கொடுத்துருப்பாரு, கட் பண்ணி ஜூஸ் வேணால் கூட எடுத்துக்கலாம். ஜூஸ் வேணால் எடுக்க முடியாதுடா, ஸ்ப்ரே தான் பண்ணிக்கலாம், அது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி உள்ளேருந்து எடுத்துக்கலாம், புளிஞ்சு புளிஞ்சு ஸ்ப்ரே பண்ணி உள்ளேருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்மெல் போக வேண்டிய அப்படிங்க அடிக்கான்னு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்பில் வைக்கிற சிலிக்கான் ப்ரஷ். ஆமாம், இது வந்துட்டு என்ன ஆகும்னா உப்பு இருக்குல்ல நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த பைப்லேருந்து நிறைய உப்பு வரும், இதை போட்டு சொருகிட்டோம் அப்படின்னா உள்ளே பிளாக் கலரில் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது பாருங்கள், உப்பு எல்லாமே அதிலே நின்று வெறும் தண்ணி மட்டும்தான் வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேறு லெவல் சிலிக்கான் இது ஸ்பாஞ்ச் கழட்டிட்டு மாற்ற வேண்டியதுதான். நல்லா இருக்குல்ல, இது நல்ல ஒரு ப்ராடக்ட், கிச்சனில் வைக்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னவென்றால் எனக்கே தெரியவில்லை. அவ்வளோதான் அவ்வளோதான்டா, இல்லை புரியுது. அப்போ இந்த சைடு தான் இருக்கணும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று வாஷ் பண்ணுறது தான், உள்ளார வந்துட்டு திங்ஸை போட்டுட்டு கீழே ஒரு ஓப்பனர் இருக்குது பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வெளியே போய்க்கும். ஸோ அந்த மாதிரி இது என்னன்னு சொல்லி தெரியல, நம்ம கூகுள் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று உள்ளே போட்டு கூட வச்சுக்கலாம், பாத் டப் மாதிரி இருக்குது நிக்கியை வந்துட்டு உள்ளே குளிப்பாட்ட கூட, ஆ அது கூட இருக்கலாம், துணி ஏதாவது போட்டு இப்படி அலாசிட்டு ஓப்பன் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ நம்ம எவ்வளோ கேட்ஜெட் அவ்வளோ தான் முடிஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 பொருட்கள் காட்டியிருப்போன்னு சொல்லி நினைக்கிறேன், எவ்வளோங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குது, லைக்ஸும் வர மாட்டேங்குது, இல்லை மம்மி ஏன் வர மாட்டேங்குது? ஆமாம், ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் தான், எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, டாடா பாய், சி யூ, பை, சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரம்மா நாக்டால் சேனல். நாக்டால் 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 ஓ நம்ம சேனல், பை.